ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. நமக்கெல்லாம் சம்சாரம் என்பது ஒரு காலராத்திரி. நமக்கு தூக்கம் வராமல் இருந்தாலும் கூட எப்படியோ ராத்திரியில் தூங்கிவிடுகின்றோம். மனிதர்கள் எவர்களின் யோனியிலிருந்து பிறந்தார்களோ அவர்களை தாய் என்று அழைக்கிறோம். இது ஒரு ஈனப்பிறப்பாதலால் இதை பிறப்பு அன்று என்று சாஸ்திரம் சொல்கிறது. நமக்கெல்லாம் எப்பொழுது உபநயனமாகிறதோ அப்பொழுதுதான் நாம் வேதம் ஓதுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆகின்றோம். ஒரு பிராமணனாக அப்போதுதான் நாம் ஆறோம். இந்த பிறப்பில் உபநயனத்தின் போது உபதேசிக்கப்படுகின்ற காயத்ரி மந்திரமே நமக்கெல்லாம் தாய். காயத்ரி சந்திரசாம் மாதா என்று இதைத்தான் சொல்கின்றோம். பெண்களுக்கு உபநயனம் இல்லை, அதனால் அவர்களுக்கு காயத்ரி மந்த்ரோன் மாதாவாக ஆக முடியாது. ஆனால் பஞ்சசம்ஸ்கார காலத்தில் திருவஷ்டாட்சரம் சுவாச்சாரியனால் தாப புன்ற தாசியநாமாதிகளுக்கு பிறகு உபதேசிக்கப்படுவதால் அவர்கள் வைஷ்ணவர்களாகிறார்களே தவிர அவர்களுக்கு இந்த காயத்ரி மந்திர உபாசனம் இல்லாததுனால அவள் வேதம் ஓத முடியாது. அதனால தான் அவளுக்கு அந்த மந்திரங்களிலே வர பிரணவத்தை கூட அஷ்டாட்சரத்தில் வர பிரணத்தை கூட உச்சரிக்க அதிகாரம் இல்லைன்னு அதை அம்முன்னு சொல்லணும்னு சொல்லி நம் பூர்வர்கள் ஒரு வியஸ்தை உண்டாக்கி வச்சுருக்கா. இம்மந்திரத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியன் பிதாவாக ஆகிறான். பித்ரே பிரம்மோபதேஷ்டரே மேகுரவே தெய்வத்தாயச்சேன்னு சுவாமி நயினாச்சாரியரும், அதாவது சுவாமி தேசியனுடைய திருக்குமாரரும், தன் அப்பாகிட்டேருந்து தனக்கு பிரம்மோபதேசமானதை பட்டவர்த்தமாக சொல்கிறார். அதனால் காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பவன் பெரும்பாலும் எல்லாருக்கும் தகப்பனார். தகப்பனார் இல்லாத காலத்தில் இல்லை ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்கு சேர்ந்து ஒரே சமயத்தில் புனல் போடும்போது அப்போ ஒன்று அப்பா அம்மா இருப்பாள், மீதி இதுவாக யாராவது இருப்பாள், அந்த மாதிரி உரிமை தவிர இல்லைன்னா ஜென்ரலாக அப்பா தான் காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பவராக ஆவார். ஸ்திரீகளுக்கு சரீரம் ஏவ ஜனயதா மாதா பிதவுன்னு வசனம் இருக்கிறதுனாலே அவர்களை பிறப்பித்த தாய் தந்தையர்கள் மாதா பிதாக்களாகின்றனர். ஆனால் புமானுக்கோ காயத்ரி உபதேசித்த தகப்பன் மட்டுமே ஆச்சாரியனாக ஆவதால் அவன் பிதாவாக ஆகிறான். காயத்ரி மந்திரம் தாயாக ஆகிறாள். பின்னர் பஞ்சசம்ஸ்கார காலத்திலே ஸ்ரீ புமான் இருவருக்குமே சமாசனம் பண்ணி வைக்கிறான் சுவாச்சாரியன். அந்த சுவாச்சாரியன் பிதாவாகவும் அவன் பஞ்சசம்ஸ்கார காலத்திலே உபதேசித்ததான திருவஷ்டாட்சர மந்திரம் மாதாவாகவும் ஆகிறது. இப்படி பிதாவான ஆச்சாரியனால்
உபதேசிக்கப்பட்ட மந்திரங்களை, அதாவது காயத்ரி மற்றும் திருவஷ்டாட்சர மந்திரங்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனால்தான் நமக்கு சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபான பிற்பாடு இந்த திருவஷ்டாட்சர ஜபத்தையும், அந்த காயத்ரி எவ்வளவு எண்ணிக்கை ஜபிக்கிறோமோ அதே அளவு எண்ணிக்கை ஜபிக்கும்படியாக சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இப்போது காயத்ரி ஒரு மாதா, திருவஷ்டாட்சரம் ஒரு மாதா, இந்த ரெண்டு தாய்களுக்கும், அதாவது காயத்ரி மற்றும் திருவஷ்டாட்சரம் ஆகிய இரண்டு மந்திர தாய்க்கும், அது ஒரு வைஷ்ணவன் அந்த இருவரையுமே தனக்கு தாயாக கொண்டிருப்பதால்தான் அவனை த்விஜன் அல்லது இரட்டை பிறப்பாளன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன் அருள்வர். அன்று நான் பிறந்திலேன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு எனக்கு சமாஷணம் ஆகலை, அதனால் நான் ஆச்சாரியனிடத்திலிருந்து திருவஷ்டாட்சரத்தை பெறவில்லை. அப்படி திருவஷ்டாட்சரத்தை பெற்ற பின்பாடு அதை ஒரு காலும் மறக்கவில்லை. காத்தால மத்தியானம் சாயங்காலம் மூணு வேளையிலையும் அதை தவறாமல் ஜபித்து வருகிறேன் அப்படின்னு. அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இப்படிப்பட்ட அந்த முக்காலங்களிலேயும் காயத்ரி மந்திரத்தையும் அஷ்டாட்சரத்த மந்திரையும் ஜெபிக்கும் ஒருவனுடைய மனசில் வந்து எம்பெருமான் முதல்ல நின்னான். சரி, இவன் சந்தியாவந்தத்தை விட்டா இவன் மனசுலேருந்து இறங்கி போடுவோன்னு. அவன் விடுறதா இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸுக்கு லேட்டாக போன வந்தால் கூட அந்த துரிய அர்க்கியம்ன்றால அந்த பிராயச்சித்த அர்க்கியத்தை விட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பான். அதனால் எத்தனை நாழி நின்றுட்டே இருக்கிறது, கால் வச்சு சத்த உக்காரலாமேனு உக்காண்டான். அவன் இந்த திரிகால சந்தியாவந்தனத்தில் காயத்ரியும் அஷ்டாட்சரத்தையும் ஒரு நாளும் விடலை. எத்தனை நாய் உக்காண்டுகிறது, இடுப்பு வலிக்கிறது, சரி படுத்துக்கலாமேனு படுத்துருந்தான். இன்னும் படுத்துட்டே இருக்கானான். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன் நிறைய அழுவார். இந்த மாதிரி இங்கே இன்றைய பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. இந்த ஒருத்தி ஒருத்திங்கிற பத பிரயோகம் இருக்கு பாருங்கோ. யாரு யாரோ ரோடில் போகிற ஒருத்தி எக்கச்சித்துன்னு சொல்லுவா, அந்த மாதிரியா? அது இல்லை. இப்போது அந்யாபதேசத்துலேயும் இந்த ஒருத்திக்கு விலட்சணமான அர்த்தம் உண்டு. நம் சுவாமி தேசிகன் கஷிதாகுங்கிற பதத்துக்கு சதுஸ்லோகிக்கு வியாக்கியானம் பண்ணார். அதில் ஒரு நாலு பக்ஷங்களை சொல்லி கஷிதேவ பிரமாணவான்னார். இதில் ஒன்று பிரமாணம்னார். அதில் நாலு விதமாக சொல்லிட்டு இதில் ஒன்று பிரமாணம்னு சொன்னால், அதை கடைசியில் சொன்னாரே பிராட்டி விபு, பிராட்டி ஈஸ்வரி, இது கடைசியில் சொன்னது. அதனால் இந்த கடைசியை தான் கஷிதேவ பிரமாணம்னு, அதாவது எது அமுக்கியமோ அதை முதல்ல சொல்லி ரொம்ப முக்கியத்தை கடைசியில் சொல்லுவாள். அது ஒரு இது. அந்த கிரமத்தில் முதல்ல இது இருக்கிறதுலையே முக்கியமானது பிராட்டி அணு, அவை ஈஸ்வரி அல்லல்னு சொல்கிறதான பட்சம். இப்படி அந்த கஷிதேவ பிரமாணவான்னு அவா என்னன்னா, இந்த நாளில் ஏதோ ஒன்று தானே, அந்த ஒன்று நாங்கள் முதல்ல சொல்கிற ஒன்றா ஏன் இருக்கக்கூடாது? அப்படி தான் தேசியம் சொல்லிருக்காருன்னு நம்மளை திருப்பி விட்டாவா? ஆனால் அப்படி இல்லை. இப்போ இங்கே ஆண்டாள் ஒருத்தி மகனாயின்றா. இப்போது எம்பெருமான் தேவகிக்கு புத்திரனாக பிறந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்தான். யசோத வளப்பு தாய் தான்,
பிறப்பித்த தாய் தேவகி தான். அதனால் அந்த ஒருத்திங்கிற பதத்துக்கு வேற யாரையாவது அர்த்தம் சொல்ல முடியுமோ? வேற யார் பேரையாவது சொல்ல முடியுமோ? ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா தேவகியின் மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னா யசோதையின் மகளாக கம்சன் கண்ணிலிருந்து மறைந்து வளர்ந்தான். இப்படி தானே அர்த்தம் பண்ணணும், வேற வழியுண்டோ? அப்போது முதல் ரெண்டும் ஒருத்தி தான். முதல் ஒருத்தி தேவகியை தவிர வேற யாரையும் சொல்லாது, ரெண்டாவது ஒருத்தி யசோதையை தவிர வேற யாரையும் சொல்லாது. அதனால் இங்கே முக்கிய பதங்கள்லேயே கூட இந்த எக்கசித்துன்னு சொல்கிறாலே அந்த ஒருத்தி நிச்சயமாக வருங்கிறத சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக காமிச்சார். அந்த மாதிரி ஒருத்தி முதலில் சொல்லப்பட்ட ஒருத்தி வேறு யாருமல்ல, காயத்ரி மந்திரம். இந்த மந்திரம் உபதேசமான பிறகே நாம் வைஷ்ணவனாகிறோம். இப்போது இந்த காயத்ரி க்ஷமிக்கணும், காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆன உடனே நாம் பிராமணாளாகிறோம். வேதம் ஓதுவதற்கும் தகுதி படைத்தவனாக ஆகிறோம். இந்த காயத்ரி மந்திரத்தை அது அவளுக்கு ஸ்ரீகளுக்கு அது தாயாக இல்லாததுனால அவர்களுக்கு வேதம் ஓதுவதான தகுதி இருப்பதில்லை. இதுதான் காரணம். இது என்னமோ புமான்கள் வசதி ஸ்ரீகள் மட்டும் அன்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அது ஓரிரவில். ஓரிரவில்னா இந்த விலக்ஷணமான இருள் திருமா ஞானத்திலே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. இந்த இரண்டாவது ஒருத்தி என்பது திருவஷ்டாட்சர மந்திரம். இது ஸ்ரீ புமான் ரெண்டு பேருக்குமே ஆச்சாரியாளால் உபதேசம் பண்ணப்படுறதான மந்திரம். மகனாய் நாம் ரெண்டாவது பிறப்பான திருவஷ்டாட்சரம் நமக்கு தாயாவதால் நாம் அதற்கு மகனாகிறோம். இப்போது தாய்க்கு புள்ள மகன்தானே, அந்த மாதிரி இந்த ரெண்டாவது ஒருத்தி திருவஷ்டாட்சர மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய மகனாக நாம் ஆகிறோம். ஒழித்து வளர, அங்கே கம்சன்டேந்து பயந்துண்டு ஒழித்து வளர்ந்தாங்கிறது அந்நியாபதேசத்தில். சுவாபதேசத்தில் ஒழித்து வளர இந்த காயத்ரி ஜபம் உபதேசமானவனும் அஷ்டாட்சர ஜப உபதேசமானவனும் தன்னை ஒழித்து கொண்டு வளருவான். நாஸ்திகன் வசிக்கும் இடங்களுக்கு செல்லாதவனாயும் அவர்களின் பார்வை தம்மேலே கொஞ்சம் கூட விடாதுபடியாயிருப்பவனாயும் உபதேசமான மந்திரங்களை பிறரை அறிய சதசியம் பண்ணாத அதை ரகசியமாக காப்பாற்றுறனாவும் மறைச்சும் வளர்ப்பான். ரகசிய திரையசாரத்தில் அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர்னு மூணு பேரை சொன்னார். அனுகூலர்னா பாகவதோத்தமர்கள், எம்பெருமானுடைய அடியவர்கள். அவர்களை பார்த்தால், சந்தனம் குசுமாதிகளை கண்டால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி சந்தோஷம் ஏற்பட்டு அவர்களோடே சேர வேணும். பிரதிகூலர் நாஸ்திகர், எம்பெருமானை இல்லைன்னு சொல்கிறவா, அதுக்கப்புறம் வேதத்தை இல்லைன்னு சொல்கிறவா, இவாளை கிட்ட கூட சேரக்கூடாது. ஏன்னா அது என்ன ஆகிடும், கொஞ்ச காலத்தில் அவன் சொல்கிறது தான் ரைட்டோன்னு சொல்லி நமக்கு புத்தியை மழுங்கடிச்சு விடுவான். அப்போ அவன் போன போக்கில் நம்ம போடுவோம், நம்ம பரம நாஸ்திகன் ஆகிடுவோம், அந்த ஆஸ்திகத்தையும் போடும். அதனால் நாம் அவளை பார்த்தா எப்படி ஒரு பாம்பு தேழு நட்டுவா கிளியை பார்த்தா விரிவி தூரம் வந்துடுறோமோ அந்த மாதிரி இந்த நாஸ்திகர்களை பார்த்தால் ரொம்ப தள்ளி தூரம் வந்துடணும். இதில் இந்த குதிருஷ்டி குமதிகளோடு சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அனுபயங்கிறது அவன் நாஸ்திகனும் இல்லை நாஸ்திகனும் இல்லை, அவன் அவன் சொன்னால் கேட்கக்கூடியவன், அவனை காஷ்டலோஷ்டாதிகளைப் போலே என்னர்.
அதாவது ஒரு கட்டை இல்லை ஒரு டம்ளர், அதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இது இல்லையே, அது மாதிரி காஷ்டலோஷ்டாதிகளை போலேன்னு அவளை நம்ம மீன் பண்ணணும். அவனுக்கு இயற்கையாகவே அஸ்திக்கம் இல்லை, அவனுக்கு அதை உண்டாக்கி அவன் நம்மளோட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதனால் இது நடுநிலை வைக்கிறோன்னு அனுபயர். இந்த அனுகூல இடத்துல நாம் விரும்பி போக வேணும், பிரதிகூல இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயந்துண்ட வாழ்க்கை தள்ளி இருக்கணும். இப்படி இந்த பிரதிகூலர்கள் இருப்பதனாலே தன்னை ஒழித்து கொண்டு வளர்கிறான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவன். தருக்கிலானாகி உலகில் பிறந்தோர் அனைவரும் மனோவாக்காயங்களினாலே, அதாவது மனத்தாலும் வாக்காலும் உடலாலும் நிறைய பாபங்களை செய்தவர்களே. பாபங்களை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அதன் பலனை அனுபவிக்கும்போது தான் நாம் ரொம்ப துக்கப்படுறோம், சோகார்த்தலாக இருக்கோம், வருந்துகிறோம். பாபத்தின் பலனை தாங்க முடியாமல் அதை துடிதுடிச்சு போகும்போது, அது தரிக்க முடியாத போது அதைத்தான் தருக்கிலானாகின்னு சொல்கிறார். இது பிரகிருதி சம்பந்தத்தினாலே பரமைகாந்திகளுக்கும் விலக்கில்லாமல் அவர்களிடத்தையும் இது பீடிச்சிருக்கு. அதனாலே பாபத்தின் பலனை தரிக்க முடியாது அவர்கள் வருந்துகிறார்கள். தெருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த. இப்போ நாம் முன்னர் செய்த பாபங்கள் நம்மை நரகத்திலே அழுத்த வேணும்னு நினச்சிக்கிட்டுருக்கு. இங்கே தாந்தீங்கு நினைந்தங்கிறது பதம், நினைக்கங்கிறது பதம் இல்லை. அப்போது நினைந்தன்ற பதம் இருக்கிறதுனாலே அது நம் பாபங்கள் நம்மை நரகத்திலே வீழ்த்தி அழிக்க வேணும்னு அந்த பாபம் நினைக்கிறது, நாம் நினைக்கலை, அந்த பாபங்கள் அப்படி நினைக்கிறது. முன்பிறவிகளில் மட்டுமல்ல இந்த பிறவியிலும் கூட நாம் தெரிந்து புத்திபூர்வமாகவோ அல்லது தெரியாமல் அபுத்திபூர்வமாகவோ செய்யும் பாபங்கள் அனைத்தும் இந்த முன்னாலே இருக்கிறதான பிராரப்த கர்மோ, பலன் கொடுக்க தொடங்காததான பாப மூட்டையில் சேர்ந்திருக்கிறதான சஞ்சித கர்மோ, அதுக்கப்புறம் இன்னும் பலன் கொடுக்க தொடங்க இருப்பதான ஆகாமி, இந்த மாதிரி இந்த மூன்று விதமான பாபங்களெல்லாம் நம்மை எப்பொழுது நரகத்தில் அழுத்துவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கருத்தை பிழைப்பித்து, இப்படி நாம் பண்ணின அபராதங்களின் அதாவது பாபங்களின் பலன்கள் நம்மை நரகத்தில் தள்ளி வீழ்த்தி அமுக்க வேணும்னு இருக்கும்போது, அவைகள் நினைக்கும்போது அவைகளுடைய அந்த கருத்தை பிழைப்பித்து பொய்யாக்கி அந்த பாபங்களுக்கு பலனை நாம் அடையாதபடி எம்பெருமான் பண்ணுறான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன, கம்சன் எவ்விதத்திலாவது கிருஷ்ணனை கொன்றே ஆக வேண்டும்னு நினச்சி எப்போதும் அவன் கிருஷ்ணனை பற்றியே நினைவு. கிருஷ்ணன் அழிக்க பல அசுரர்களை அனுப்புகிறான், அவர்களை கண்ணம் கொண்டுறான், கிருஷ்ணன் எல்லாத்தையும் கொண்டுறார், ஒரு பயலும் திரும்பி வரல. அவன் என்னைக்கு போட்டான்னு அவன் சர்மஸ்லோகம் எழுதுறது கூட திதிவார நட்சத்திரம் தெரியல. இப்படி எப்போதும் அந்த கம்சன் வருவதை பயத்தோடையே இருந்தான். அப்படி ஒவ்வொரு அரக்கனும் திரும்ப வராமலும் கிருஷ்ணனை கொல்ல முடியாமல் போனதையும் நினச்சி பயத்தில் நெருப்பு கட்டின்னு இருக்கான். இப்போ கூட ரொம்ப பயமாக இருக்கும்போது பயத்தை நெருப்பு கட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இங்கே இந்த கஞ்சன் என்ற பதத்தினாலே நம்முடையதான குரூரமான பாபம் சொல்லப்படுகிறது. நம்மளுடைய குரூரமான பாபம்தான் கஞ்சன், அதனாலே அது விளைத்த துன்பங்கள் இருக்கே அதுவும் கஞ்சன்லேயே தான் சேரும். வயிற்றில் அந்த பாபங்களை செய்து செய்து அத்தையே புஜித்து புஜித்து சாப்பிட்டு அந்த வயிறில் இருக்குது. அப்போது அந்த குரூரமான பாபத்தினாலே விளைந்த துஷ்பலன்கள்
அந்த பாபங்களையே பண்ணி பண்ணி அத்தியே சாட்டு சாட்டு இருந்தான் அந்த வயிற்றில். நெருப்பென்ன தீ அல்லது அக்னின்னு சொல்கிறாளே அப்படி என்று சொல்லும்படியான, அதாவது பாபங்களுக்கு அக்னியை போன்று அழிப்பதான நின்ன நெடுமாலே. நெடுமாலேங்கிறது ஆஸ்திரர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவனே. பாபங்களையெல்லாம் அழிப்பதற்கு அந்த பாபங்களுக்கெல்லாம் நெருப்பாக தகித்து கொண்டு நின்ற எம்பெருமானேன்னு அர்த்தம் பண்ணிடணும். இதை மகா பாகவதம் சொல்கிறது, நஸ்யத்தி அக்னோபதங்கவத்துன்னு. கிருஷ்ணனுடைய பகைவர்கள் கிருஷ்ணனாகிய நெருப்பினாலே எரிந்து விழுந்து மடிகின்றனராம். அதுபோல நம் பாபங்களும் கிருஷ்ணனாகிய நெருப்பில் விழுந்து பொசுங்கி போயிடுறது. உன்னை அறுத்தித்து வந்தோம், முமுட்சுக்களான நாங்கள் மோட்சம் பெற விரும்பி உன் திருவடிவாரத்திலே இப்பொழுது வந்திருக்கிறோம். உன்னை மோட்சமாகிற பரமபதத்தில் பலவிதமான கைங்கரியங்களை எங்களுக்கு கொடுக்க வேணும் என்று பிரார்த்திப்பதற்காக இங்கே வந்தோம். பறை தருகியாகில், பறைனா சரணாகதி, தருகியாகில்னா அதை நாங்கள் குற்றமின்றி செய்யும்போது, அதை நாங்கள் குற்றமற்று அனுஷ்டிக்கும்போது, அல்லது அப்படி நாங்கள் அதை நிர்தோஷமாக தோஷமே இல்லாமல் அதை பண்ணும்படி நீதாண்டா அனுகிரகிக்கணும். எங்களுக்கு தெரியாது, அந்த பிரபத்தியும் நேர்பட அனுஷ்டிக்க தேவரீரே கருணை புரிய வேண்டும். அதனால தான் தருகியாகில். அதுக்கு மாதிரி இருந்தால் என்னாகும், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. இப்போது தேக அவசானத்தும் போது மோக்ஷம், நாம் பிரபத்தி பண்ணதுலேருந்து தேக அவசானம் வரைக்கும் இருக்கணும்னு வச்சுங்கோ. அப்போ அந்த இடைப்பட்ட காலம், இப்போ ஒருத்தனுக்கு 20 வயசில் பிரபத்தி ஆறுது, 80 வயசு வரைக்கும் இருக்கான் வச்சுப்போம். அப்போ இந்த 60 வயசு காலம் நடுப்புற இருக்கு இல்லையா, அந்த 60 வயசு காலம் அதில் பிரபன்னனான காலம், அது அதில் உத்தரகிருத்தியங்களே செவ்வனே அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும், கிரந்த பாராயணங்கள், அதுக்கப்புறம் வேதம் ஓதுவது, திவ்ய பிரபந்தம் ஓதுவது, திருக்கோயில்களுக்கே தன்னால் முடிஞ்சதான கைங்கரியாதிகளை பண்ணுறது, இப்படி பல விதங்களிலே இவன் கைங்கரியம் பண்ணலாம். அப்படிப்பட்ட கைங்கரியங்கள் அவங்களுக்கு பிராப்தமாக வேணும்னு சொல்லி அதுவும் பிரார்த்தனை தான். அதுதான் திருத்தக்க செல்வம். திருவான பிராட்டியின் செல்வமான உனக்கு பணிவிடை செய்வதும் அப்படிதான். ஏன்னா அந்த பிராட்டிமார்களே உன்னுடைய திருவடிக்கு தானே கைங்கரியம் பண்ணுறா. நம்ம ஆழ்வார் 9வது ஆம்பத்தில் பண்டை நாளாலேங்கிற அந்த திருக்குறுங்குடி பதிகத்தில், மலர் மகள் மற்றும் நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை அடியேனும் ஒரு நாள் பிடித்திட கூவுதல் வருதல் செய்யாயே. ஆழ்வார் எப்போதுமே எப்படியாவது சீவன் போகணும் அப்படின்னு, அது நான் ஒரே ஒரு நாள் என்னை கூப்பிட, தினம் உனக்கு எப்போதும் பிராட்டியும், அதாவது பூ ஸ்ரீ பிராட்டியும் பூ பிராட்டியும் மலர் மகளும் நிலமகளும் உன் திருவடி அப்படியே வருடி மெதுவாக பிடிச்சுட்றா இல்லையா, அந்த மாதிரி உன் திருவடியை ஸ்ரீவைகுண்டத்தில் பிடிச்சி விடணுன்னு அடி எனக்கும் ஆசை. ஆழ்வார பருவோம், அது என்னை ஒரே ஒரு நாள் கூப்பிடு, கூப்பிட்டு நான் பிடிச்சதுக்கப்புறம் என்னை வசிக்க எழுத்து தள்ளி விட்ரு, நான் வந்துடுறேன். ஏன்னா வைகுண்டம் போனவன் திரும்பி வர முடியாதே, நச்சப்புனகா அவர்த்தத்தை என்ன இருக்குது, அதனால் அவ திரும்பி வரும், எப்படியாவது வைகுண்டம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆழ்வாருக்கு. அதனால் இப்படி சொல்கிறார், திருத்தக்க செல்வமும் நாம் இங்கிருக்கும் வரை அச்சாமூர்த்திக்கு கைங்கரியமும், பகவத் பாகவதா ஆச் இது பகவத் கைங்கரியம், இப்போ நம்ம ஆத்ம திருவாராதனம் பண்ணுறோம் அதெல்லாம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம்,
இவைகளெல்லாம் திருத்தக்க செல்வம். அதை விட்டுவிட்டு நான் வேறு எதுக்கோ ஆசைப்படுறேன்னு படப்படாது. அதை தான் சிறிய திருமடலில் அறம்பொருள் இன்பமன்னு ஆறாறு வற்றின் இடையதனை எய்துவார், சீரார் இருகலையும் எய்துவர் சிற்றன அப்படின்னு சொல்லுண்டே வரவர். ஏறார் முயல் விட்டு காக்கை பின்போவதே அப்படின்றார். அப்போது ரொம்ப கைக்கு கிடைக்க முடியாது, ஈஸியாக இருக்கிற அந்த தத்தி தத்தி ஓடுற முயலை ஒரு தடியால் அடித்து பிடிச்சி அதை திரும்பியா இந்த மரத்துக்கு மரம் தாவறத பறந்து பறந்து போகிறத அந்த காக்கா, இது மாமிசம் சாப்பிட்றவளுக்கு காக்கா மாமிசம் நிஷித்தம், முயல் மாமிசம் வசத்தியும்பா. அதனால் இந்த முயலை நன்னா ஏறார் முயல் விட்டு அந்த அழகான முயலை விட்டுவிட்டு இந்த காக்கா மரத்துக்கு மரம் பறந்து போச்சு தடியை தூக்கின்னு அதை அடித்து கொள்றதுக்கு இவன் அந்த மரத்துக்கு மரம் இவனும் ஓடிண்டே இருந்தானான். அந்த மாதிரி ஏறார் முயல் விட்டு காக்கை பின்போவதே என்னமோ அறம்பொருள் இன்பம்னு தானே வீடை சொல்லவே இல்லை அழுவார் அந்த இதில் சிறிய திருமடலில். ஏன் அங்கே நாஸ்திக பாவம்னு அர்த்தம் இல்லை, அர்ச்சாவதார திருமேனியிலே எம்பெருமானிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. இப்போது வைகுண்டம் வாண்டான் சுவாமி தேசிகன் கூட அந்த வரதனுடைய அந்த கருடாருடனா அவன் அந்த மூணாம் நாள் கத்தால உற்சவத்தில் எழுறானே பிரம்மோற்சவத்தில், அதை பார்த்ததுக்கு அப்புறம் வைகுண்டவாசேபிநமேபிலாஷன்னார். அந்த கருடன் அந்த ரெட்டை கொடையை போட்டு குளிப்புன்னு சொல்லுன்னு கிளம்பி போகிறான் பாருங்க, அந்த வேகத்தை சேவித்தோம்னா அது வைகுண்டம் கூட அதுக்கு சதுருசம் இல்லையாம். அதனால் வைகுண்டவாசேபிநமேபிலாஷா, எனக்கு அதுலேயும் ஆசவில்லை, இந்த வரதன் அப்படியே சேவிச்சுன்னு தான் போகணுன்றார். அதே மாதிரி தொன்றடி பொடியாழ்வாரும் திருமால ரெண்டாவது பாசுரத்திலேயே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான கருளானேன்னு இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு என்னை ஏக சக்கராதிபதியா நீ முடிசூட்டதுவா இருந்தாலும் கூட எனக்கு ஓசி வைகுண்டம் வாண்டாம். இந்த படுத்து கிடக்கிற பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அந்த அச்சுதன் இருக்கானே, அந்த அச்சுதன் நித்தியம் நான் சேவிச்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் அணிந்தா போரும்னு இப்படி அந்த அர்ச்சையிலே ஆழங்கால் பட்டு ஈடுபட்டு ஆழ்வார்களுடைய நிலை அது. அந்த மாதிரி நமக்கும் அர்ச்சையில் கைங்கரிய பிராப்தி போடும், அது திருத்தக்க செல்வம். சேவகமும் யாம் பாடி திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்றாலே அந்த மாதிரி அந்த பகவானுடைய சகஸ்ர நாமங்களையும் அவனது வீர தீரச் செயல்களையெல்லாம் குறிப்பிடுகின்றதான அந்த இதிகாச புராணாதிகளையும் அதெல்லாம் பாராயணம் பண்ணிண்டு சாம வேதத்தை ஓதிண்டு இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை கழிக்கும்படியாக நீ அருள் புரிய வேணும். சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு வேதத்திலே சொல்கிறாளே, அந்த மாதிரி சாமகானம் படிண்டு நாமே இருக்கணும், அதுக்கு நீ அருள் பாலிக்க வேணும். வருத்தமும் தீர்ந்து இந்த பிரகிருத்தியிலே சரீரம் எடுக்கிறதுனால நமக்கு எதனால் இங்கே சரீரம் எடுத்தோம், நமக்கு இந்த அவித்தியா கர்ம வாசனை ருசி அதனாலே இந்த பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டது. இது நமக்கு தீரா கஷ்டங்களை எப்போதும் கொடுத்துட்டே இருக்குது, அதனாலே நாம் வருத்தம் அடைகிறோம். இந்த பிரகிருதி சம்பந்தம் இந்த சரீரம் இருக்க அதுதான் நமக்கு அனிஷ்டம். அந்த அனிஷ்டம் போகணும், அப்போது வருத்தம் தானாக போயிடும் இல்லையா. அப்போது அனிஷ்ட நிவிருத்தியை வருத்தமும் தீர்ந்துங்கிற பதத்தினாலே ஆண்டாள் குறிப்பிடுறாள். சரி, வருத்தம் தீர்ந்தாச்சே, சரி அனிஷ்டம் நிவிருத்தி பண்ணிடுவான்னு வச்சுங்க பகவான், அப்புறம் ஏன் மகிழ்ந்துன்னு அது தனியாக தேவையான்னா, இங்கே அனிஷ்ட
நிவிருத்தியை வருத்தமும் தீர்ந்துங்கிற பதத்தினாலேயும் இஷ்டப்பிராப்தியை மகிழ்ந்துங்கிற பதத்தினாலேயும் ஆண்டாள் நமக்கு ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறார். அதாவது இப்போது ஒருத்தனுக்கு வயிற்று வலி, இப்போது அந்த வயிற்று வலிக்கு அவன் பெருமாளே என் வயிற்று வலி போகணுன்னா சரின்னு அவனுக்கு அவன் பிரார்த்திச்சபடியே என் பெருமான் அவன் வயிற்று வலியை நீக்கி கொடுத்துட்டான். ஆனால் மகாதரித்திரன், அடுத்த வேலைக்கு சோறு கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவன் திருப்பி கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்? அது மாதிரி இல்லாத இந்த அவனுக்கு பணங்காசு நல்ல சொத்து பஸ்து இதெல்லாம் பகவான் கொடுத்துட்டான்னா அவன் மகிழ்வானா இல்லையா? அது மாதிரி அனிஷ்டமும் நிவிருத்தியாகணும், தான் கோரியதான இஷ்டமான பலன்களும் தன்னை வந்து அடைய வேணும். அதனால தான் இப்போ கோவிலுக்கு போங்கோ, அர்ச்சனை பண்ணுறா, எல்லாரும் வேண்டிக்கிறா, என்னென்னமோ சேவிக்கிறா, என்ன வேணா இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குள்ளே அத்தனையும் அடங்கிடும். ஒன்று அனிஷ்ட நிவிருத்திக்காக பெருமாள்கிட்ட போவான், இல்லை இஷ்ட பிராப்திக்காக போவான். இப்போ நம்மளை மாதிரி விஷயம் தெரிஞ்சவா அனிஷ்ட நிவிருத்தியும் வேணும் இஷ்ட பிராப்தியும் வேணும்னு சொல்லி போவோம். அதனால் இந்த அனிஷ்ட நிவிருத்தி இஷ்டப்பிராப்தியை தவிர எம்பெருமானிடத்திலே நாம் வேண்டுவது அது பாமரனுக்கும் கூட வேறு எதுவுமே இல்லை. அது என்ன ரூபத்தில் இருந்தாலும் சரி அது அவன் ஆசைப்படுற பலன் தானே, அது இஷ்டப்பிராப்தி. அப்போ இது ஒழியணும்னு வேண்டிக்கிறவன் அது அனிஷ்ட நிவிருத்தி. அதனால் இந்த உலகத்தில் அத்தனை இதையும் எடுத்துக்கிட்டா இந்த இஷ்டப்பிராப்தியிலேயும் அனிஷ்ட நிவிருத்திலேயும் அடங்கிவிடும். அதனாலே அனிஷ்ட நிவிருத்தியாலே நம் வருத்தம் தீருகிறது, இஷ்டப்பிராப்தியினாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால தான் இந்த இஷ்டப்பிராப்தி வேறு அனிஷ்ட நிவிருத்திங்கிறது வேறுங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கின்ற ஆண்டாள் அனிஷ்ட நிவிருத்தியை வருத்தமும் தீர்ந்துங்கிற பதத்தினாலேயும் இஷ்டப்பிராப்தியை மகிழ்ந்துங்கிற பதத்தினாலேயும் அத்தி அற்புதமாக இந்த பாசுரத்திலே சாதிச்சிருக்கா. இப்போது ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது. யாத்மா பதபாத்மா விசோகா விஜரஹா விமிருத்யு விஜிகிச்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பான்னு இப்படி எட்டு. இந்த எட்டும் நமக்கு இங்கே இருக்கும்போது இருக்கிறது இல்லை, அங்கே போனால் தான் வருது. அதனால் ஜீவனுக்கு பிரகிருதி சம்பந்தத்தினாலே இதெல்லாம் தடைப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்தினாலே இந்த ஜீவாத்மாவினுடைய எல்லா பிரதிபந்தங்களையும் எம்பெருமான் நீக்கி கொடுத்து அவனை மோட்சமடைவதற்கு தடையாக இருக்கும் பாபபுண்ணியங்களையெல்லையும் பகவன் நிக்கிரகத்தையும் போக்கி இந்த ஜீவாத்மா விரும்புவதான பரமபதத்தில் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவாரத்தில் திருவடிவாரத்திலே அவன் பண்ண விழைவதான அந்த கைங்கரியத்தையும் பிரசாதித்தருளவோனுங்கிற பிரார்த்தனையானது ஆண்டாளாலே இந்த 25வது பாசுரமான ஒருத்தி மகனை பிறந்துங்கிற பாசுரத்தில் வைக்கப்படுறதா வச்சுண்டு என்ற இதை தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணி மீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அனகவினிதாபிபிராகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கிஹசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.